இப்போ வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட்டரில் FX 991 MS கால்குலேட்டரில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து மோடுக்கு ஆப்ஷன் போயிட்டு நம்ம வந்து மோடுக்கு போய்க்கலாம். மேட்ரிக்ஸ் மோட் நீங்கள் வந்து போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஃபோர் அமுத்திட்டு DIM1 போயிட்டு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஏ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 ஈக்குவல்ஸ் இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து A11 A12, தட் இஸ் நம்மளுக்கு தெரியும் மேட்ரிக்ஸில் வந்து இது வந்து A11 A12 A13. ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே A11 1 ஈக்குவல்ஸ் 3 ஈக்குவல்ஸ் 7. ஸோ A21 A22 2 3 A31 A32 A33. ஸோ நம்ம வந்து A21 வந்து 4 2 3 ஈக்குவல்ஸ் 1 ஈக்குவல்ஸ் 2 ஈக்குவல்ஸ் அண்ட் 1 ஈக்குவல்ஸ். ஸோ நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு, நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கலாம். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் 4 போய்க்கணும். அப்புறம் இந்த பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் 4 போயிட்டு மேட்ரிக்ஸ் 3 போயிட்டு இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினன்ட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ மேட்ரிக்ஸ் A1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு வந்துடுச்சு ஈக்குவல்ஸ். ஸோ 35 நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 35 அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த இன்னொன்று நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்குது, அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதே நம்மளுக்கு வந்து A³ A² இப்படி இருக்குது அப்படின்னா இதன் கூட நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் 4 போயிட்டு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் 3 போய்க்கலாம். அப்புறம் ஏ நம்ம ஏ மேட்ரிக்ஸோட ஸ்கொயர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கேயே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் வேல்யூ 20 23 23 15 22 37 10 9 14. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ஏ க்யூப் அதுவுமே ரொம்ப ஈஸியாக இந்த கால்குலேட்டர் சிங்கிள் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக் போய்க்கலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் 4 இது மாதிரி நீங்கள் ஆன் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு வரும். ஸோ மேட்ரிக்ஸ் போயிட்டு நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் க்யூப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு மேலே வந்து ஆரஞ்ச் கலரில் எக்ஸ் க்யூப் அப்படின்னு குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்யூப் அப்படின்னு வந்துடும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ க்யூப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 135 132 140 163 208 60 76 111. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.